Hi my dear friends, anaivarukkum vanakkam and welcome to Meki's corner. Neenga nammoda channel first time paakringa na video fulla paarenga, pidichirundhuchuna subscribe pannittu pakkathula irukka bell icon-a click panni all the notification select pannikonga. Appo dhaan upload pandra videos neenga miss pannama paaka mudiyum. Innikku or unboxing video danga paaka porom. Butterfly rhino plus 3-in-1 அப்படினு சொல்லிட்டு ஒரு கிரைண்டர் வாங்கிருக்கோங்க. இது வந்து என்னோட தம்பி தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. என்னோட கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. சோ இத வந்துட்டு இது எப்படி வொர்க் அவுட் ஆகுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்கலாமா வாங்க கூடாதா அப்படி நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இத ஓபன் பண்ணிக்கலாம். இது ஃப்ளிப்கார்ட்ல தாங்க வாங்கினது. 3999க்கு இது வாங்கியிருக்கோம். அரௌண்ட் 4000 கிட்ட வருது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு பட்டர்ஃப்ளை ரெய்னோ 3-in-1 கிரைண்டர் பெட் கிரைண்டர்னு சொல்லிட்டு வந்திருக்குங்க. இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு கோக்னட் கிரேட் பண்ணுறோம் இல்லைங்களா, கோக்னட் ஸ்க்ராப்பர் கொடுத்துருக்காங்க. தேங்காய் துருவல் கொடுத்துருக்காங்க. தேங்காய் துருவறதுக்கு ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸோடு இருக்குங்க இது. ஸோ யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆட்டா மேக்கர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கோதுமை மாவுலாம் பேசுவோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக டியூரபிலிட்டி நல்லாயிருக்கு, நல்லா இருக்கு, குவாலிட்டி வந்துட்டு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கிங் பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் மூவ் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. டேமேஜஸ் எதுவும் இல்லை ஆகக்கூடாதுன்ற மாதிரி நல்லா வந்துட்டு பேக்கிங் ப்ரொடெக்ஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோகோனட் கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு இது ஸ்க்ராப்பர் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதோட பேஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதோட பேஸ் தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் குவாலிட்டி வந்துட்டு செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 இயர்ஸ் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளை ரெய்னோ 3-in-1 வெட் கிரைண்டர் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறம் இந்த மேனுவல் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் மேனுவல் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு கல்லும் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தாங்க இருக்குது. ரொம்பலாம் வெயிட்டாக இல்லை, ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி பக்கத்தில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு வீடியோவுக்கு காட்ட முடியலை, ஈஸியாக வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு அது ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எல்லாத்துலேயுமே இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்பாச்சுலா தான். இது வந்துட்டு நம்ம வந்து கை வைக்காமல் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்பாச்சுலா தான். அடுத்ததுன்னா இப்போ இந்த ட்ரம் எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் ட்ரம்முமே வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லாயிருக்கு, நல்லா ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கு. ஓரம்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கிளிக்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம முன்னாடி வச்சுருந்ததில் வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த கிரைண்டர் தாங்க யூஸ் பண்ணிட்டுருந்தேன் இவ்வளோ நாள். ஸோ இது அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போ தான் வந்துட்டு என் தம்பிக்கிட்ட சொல்லி இந்த கிரைண்டர் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஓவரால் ஒரு லிட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ட்ரம்முக்கு இந்த லிட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு கிரைண்டர் வெளியில் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பிளாக் கலர் தாங்க வாங்கியிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இது வந்து ஹீட் ஆகாமல் இருக்கணுன்றதுனால அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் வந்துட்டு இந்த நம்ம தண்ணி வந்து ஈஸியாக போகணுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஸோ அதனால் வாங்கினேன். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்பேஸ்லாம் தேவைப்படாது. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிடணும். நானும் அதை மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டேன்.
கழுவிட்டு இந்த கல் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நான் என்ன செஞ்சேன், ட்ரம் கல் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் போல் அப்படியே ஊற விட்டுட்டேங்க. நீங்கள் வேணும்னா வந்துட்டு ஊற விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற விட்டுட்டு கொஞ்சம் அரிசி தனியாக ஊற வச்சு அதில் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் போல் ஊற விட்டுட்டேன், இது நல்லாவே சுத்தமாக தான் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன செய்யலான்னா, மாவு எப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த ஆட்டா மேக்கருக்கான இதை போட்டுட்டு இந்த ஸ்க்ரூ போட்டு நல்லா இது மாதிரி டைட் பண்ணிக்கிட்டேன். டைட் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்காங்க. ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு வந்துட்டு அரை கப் அளவு தண்ணி வந்துட்டு கரெக்டான ரேஷியோ. ஸோ நான் வந்துட்டு அரை கப் தண்ணி போல் இதில் விட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உப்பு அண்ட் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி பேசுவீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நான் எப்பவுமே வந்துட்டு உப்பு தண்ணி மட்டும் தான் போட்டு பேசுவேன். உங்களுக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்குது இல்லை பயமாக இருக்குதுன்னா நீங்கள் தண்ணி தெளித்து தெளித்து கூட நீங்கள் பேசிஞ்சிக்கலாம். நான் கரெக்டாக ஹாஃப் கப் அளவு ஊற்றினேன், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, பட் விட்டு விட்டு தான் ஊற்றினேன். எனக்குமே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஏதாவது தப்பாக வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு நானுமே விட்டு விட்டு தான் ஊற்றினேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பாச்சில் வச்சு அந்த சைடில் மட்டும் இந்த மாதிரி செஞ்சு விட்டேன், அவ்வளோதான். அது வந்துட்டு ஒரு 8 seconds இருக்கும் இப்போதைக்கு, நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 8 seconds போல் ஓடிட்டுருக்கு, பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. வந்து ஒரு 5 seconds வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஓரளவு கிடச்சிது. இப்போ பாருங்கள் 8 seconds நல்லா மாவு நம்மளுக்கு வந்திருக்கு, சூப்பராக இருக்குங்க. கிரைண்டர் வந்துட்டு எந்த கிரைண்டர் வந்து எந்த ஒரு மாவுமே ஒட்டலை, கிரைண்டர் வந்து க்ளீனாக இருக்குது. மாவு மட்டும் நம்மளுக்கு பிசைஞ்சு வந்துருச்சு, பாருங்கள் எடுக்கிறேன் கையிலேயே அந்த அளவுக்கு ஒட்டவே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம கையில் பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. பாருங்கள் கையில் ஸ்டிக் ஆகவே இல்லை, நல்லா ஒர்க் ஆகுது. கிரைண்டருமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள், அதில் எந்த மாவு பிசுக்கும் இல்லை. அதையுமே நம்ம எடுத்துகிட்டு இப்போது இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளீன் ஆயிரும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஓகே தான், நெக்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்துட்டு தேங்காய் கிரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறேன். எனக்குமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, நான் ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரியும், யூஸ் பண்ணாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நானுமே இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி சந்தோஷன்றதை விட ஒரு பயமாகவும் இருக்குது. இப்போ வந்து நான் இது வந்து என்கிட்ட இவ்வளோ தான் தேங்காய் இருக்குது, இதை எப்படி கிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த அந்த பேஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் கோகோனட் ஸ்க்ராப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காயை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தேங்காய் வந்து நல்லா துருவிடுச்சு, இதுவுமே நல்லா ஒர்க் ஆகுது. பட் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது வந்து நம்ம வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டால் கை தான் டேமேஜ் ஆகுன்றதுனால பயமாக இருக்குது. மேக்ஸிமம் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு சீக்கிரமாக நம்மளுக்கு கோகோனட் வந்துட்டு கிரேட் ஆகி வந்துடுது, பாருங்கள் நல்லாயிருக்கு, சூப்பராக வந்து ஃபைனாக வந்துட்டு கிரேட் ஆகி ஒன்று போல் வந்திருக்கு. பாருங்கள் நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, எல்லாமே வந்துருச்சு. எனக்கு வந்து இந்த ஒயிட் அந்த போர்ஷன்லாம் தோல் போர்ஷன்லாம் எனக்கு பிடிக்காது, அதனால் வந்துட்டு நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஸோ கோகோனட்டும் சூப்பராக நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து 5 seconds மேலே ஆகலை, கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. இப்போ கிளீனிங் ப்ராசஸும் ரொம்ப ஈஸி, இந்த அந்த பவுரத்துலலாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே வந்துட்டு டேப்லெட் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ வந்துட்டு இதை அப்படியே நம்ம டேப்லெட் க்ளீன் பண்ணிக்கலாம். அண்டு வந்து இதில் இருக்கிறது வந்துட்டு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம அப்படியே மாற்றிக்கலாம், பாத்திரத்தை மாற்றி யூஸ் பண்ணிவிட்டு இதே நம்ம வந்துட்டு கழுவிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. நம்ம கிரேட் பண்ணுறதுக்கு தேங்காய் உடச்சி அதுக்கப்புறம் அதை வந்து துருவி அதை வந்து இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி செய்யறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு மாவு எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட்டும் ஓகே தான். ஸோ பட்ஜெட்டில் வந்துட்டு கிரைண்டர் வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த கிரைண்டர் வாங்கலாம், நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும். இடமும் ரொம்ப நம்மளுக்கு தேவைப்படாது, வெயிட்டும் வந்து லைட் வெயிட்டாக தாங்க இருக்குது. 4000 வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரைண்டர் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 kilo மாவு தாங்க அரிசி தாங்க ஊற வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னு எவ்வளோ நேரத்தில் அரையுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் நான் வந்துட்டு போட்டுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன்.
இப்போ கரெக்டாக டைம் வந்துட்டு 2:55ங்க. பாருங்கள் இப்போ வந்துட்டு ஒரு டைம் இப்போ வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள். டைம் எவ்வளோன்னு சொல்கிறேன், 3:15 ஆயிருக்கு. நல்லாவே நம்மளுக்கு மாவு வந்து வந்துருச்சு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருச்சு. பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நான் வந்து இது கம்மியாகவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் மாவு. நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இதெல்லாம் அரிசி போடலாம். நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து அந்த கிரைண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அதே மெஷரிங்க்கு தான் இதில் போட்டேன். பாருங்கள் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டு எனக்கு வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சிருச்சு. இது ஃபுல் மாவுமே அரைக்கிறதுக்கே எனக்கு வந்துட்டு 45 மினிட்ஸே இதுவோ தான் ஆச்சு. எனக்கு எல்லாம் 2 கிலோ மாவு அண்ட் உளுந்து எல்லாமே, 2 கிலோ அரிசி அண்ட் உளுந்து எல்லாமே அரைக்கிறதுக்கு டில் ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, வைக்கிறதுக்கும் ரொம்ப ஸ்பேஸும் தேவைப்படலைங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிரைண்டர் வாங்கலாம். 4000க்கு இந்த கிரைண்டர் கண்டிப்பாக ஒர்த்தபிள் தான். நம்மளுடைய காசுக்கு ஏற்ற மாதிரியான பொருள் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மேக்ஸிஸ் கார்னருக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க. இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.